ஒரு காலத்தில் ஒன்றா ஸ்கூட்டியில் லால லாலலா அப்படின்னு போய் பிரச்சாரம்லாம் பண்ணாங்களே, இவர் அவங்களுக்கு வேண்டி பிரச்சாரம் பண்ணுறது என்ன, அவங்க வந்து இவருக்கு வேண்டி பிரச்சாரம் பண்ணுறது என்ன, ரெண்டு பேரும் இணைப்பிரியா நண்பர்கள் மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அக்கா தம்பி இல்லை அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலேஷன் இல்லாமல் பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ஸாக நடந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சிப்ஸ் இப்போ ட்ரௌனிங்ஸாக போகுது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. இவரோட பதிலடி என்னன்னு பார்ப்போம். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பணி என்ன நிதி அப்படின்னு சொல்லி தான் வாங்கி கொடுக்க போகிறோம். இதில் என்ன பிரச்சனை இருக்குது? மாற்றுத்திறனாளிகளுக்கு வேண்டி பல விஷயங்கள் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்குறோம், அவங்களுக்கு வந்து பட்டா போட்டு கொடுக்குறோம், அவங்களுக்கு பல சலுகைகளை அள்ளி தெளிக்கிறோம். ஆனால் அந்த விஷயங்கள்லாம் சொல்லாமல் இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட இருப்பை தக்க வைக்கிறதுக்கு வேண்டி தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. என்ன ஒரு இருமாப்பு! அந்த இருப்பை தக்க வைக்கிறதுக்கு வேண்டி தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம்.